இந்த இந்தியன் சீப் டார்க் ஹார்ஸ் பைக் லாஸ் சாண்டோஸ்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம். அடுத்த வீடியோல யாருக்கான ரேண்டம் ஷோட் வேணுமோ இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் என்ன நடந்திருக்கும்னா, டிரவர் கிட்ட இருந்து தப்பிச்சு போன லெஸ்டர டிரவர் மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து ஆஷ்லி பட்டரோட மேன்ஷன்ல தங்க வச்சிருக்கான். அதே மேன்ஷன்ல இன்னொரு பக்கம் பிண்டிசலோட கார்ல ஹிட் ஆன ஜோக்கர பிண்டிசலும் பால் வாக்கரும் இன்னொரு பக்கம் சேஃபா வச்சிருக்காங்க. பால் வாக்கர் கிட்ட ஜோக்கரை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பிண்டிசல் பேட்மேன ரொம்ப நாளா காணுமே, சரி தேடி போறோம்னு சொல்லி கிளம்பி வந்துருப்பாரு. இங்க வந்து மேஸ் பேங்க் மேலையும் எஃப்இவி பில்டிங் மேலையும் தேடி பார்த்தப்ப பேட்மேன் இங்க கிடைச்சிருக்க மாட்டாரு. அப்படியே கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்தோம்னா பிண்டிசலுக்கு எப்படியாச்சும் பேட்மேன பாத்தே ஆகணும், ஏன்னா ஜோக்கர் அடுத்தகட்டமா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பேட்மேன் கூட சேர்ந்து பேசினதான் இவங்க ஒரு பிளான் பண்ண முடியும். அப்படியே இந்த பக்கம் ஆஷ்லி
பட்லரோட மேன்ஷனுக்கு வந்தோம்னா லெஸ்டர் நைட் எல்லாரும் தூங்குறப்ப எந்திரிச்சிடறான். ஃபர்ஸ்ட் சுத்தி இந்த ட்ரவரும் கூட இருந்த டெய்லரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறான். இந்த ரூம்ல ஒருத்தனி காணும், ரூமே கிடையாது, இருந்தாலும் இங்கே ஒருத்தனி காணும். இந்த பக்கம் டெய்லர் தூங்கிட்டு இருக்கான், ட்ரவரை காணும் எங்க போயிருப்போம்னு சொல்லி பாக்குறதுக்காக லெஸ்டர் வெளியே போய் பாக்குறான். வெளியில இருக்கிற இந்த ரூம்லயும் இந்த பக்கம் ட்ரவரை காணும். இங்கிருந்து வெளியே வந்து பால்கனி கிட்ட போயிட்டு ட்ரவர் எங்க வெளியே காணும்னு சொல்லி பாக்குறான். இந்த பக்கம் ட்ரவர் நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான், ட்ரவர் இங்க நின்றுட்டு இருக்கான். லெஸ்டர் அவனை பார்த்துட்டு எப்படியாச்சும் இந்த மூசு பையன் ட்ரவர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஆகணும்னு சொல்லி அப்படியே உள்ள போயிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அதே டைம் இந்த பக்கம் மேன்ஷனோட இன்னொரு பக்கத்துக்கு பால் வாக்கர் கார்லயும் பேட்மேன் பைக்லயும் வந்து சேர்ந்துட்டாங்க. மேல போயிட்டு பேட்மேன் ஜோக்கரோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி பாக்கணும். ஓகே, இந்த பக்கம் ஜோக்கர் வச்சிருக்க ரூம் கிட்ட வந்தா பால் வாக்கர் நின்று இருக்கான். அப்ப இந்த ரூம்ல தான் ஜோக்கர் இருக்கான்னு சொல்லிட்டு பேட்மேன் உள்ள போறாரு. உள்ள போனா இங்க இருந்த டாக்டர்ஸ் யாருமே இல்ல, நைட் டைம் போயிட்டாங்க. ஜோக்கர் இன்னுமா முழிக்கல, எப்பதான் முழிப்பான் சொல்லி யோசிச்சுட்டே பேட்மேன் ஜோக்கரோட கண்டிஷனை பாக்குறாரு. ஜோக்கர் பாக்கறதுக்கு ஹெல்த்தியா தான் இருக்கான், மயக்கத்துல இருக்கான் கார் இடிச்சதுல, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவான், சரி ஓகே பக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் இங்க இருந்து வெளியே போறாரு. வெளியே வந்து பால் வாக்கர் கிட்டயும் விண்டீசல் கிட்டயும் இந்த ஜோக்கர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவனுக்கு ஏகப்பட்ட பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்கள யாருக்காச்சும் ஜோக்கர் இந்த மேன்ஷன்ல இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஜோக்கர் தேடி இங்க வந்துருவாங்க. நான் சொல்ற வரைக்கும் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட ஜோக்கர் இங்கேயே பத்திரமா வச்சிருங்க, நான் இந்த மேன்ஷன் எவ்வளவு சேஃபா இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை சுத்தி செக் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு பேட்மேன் இந்த மேன்ஷனோட செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு பாக்கறதுக்கு போறாரு. இங்க கண்டிப்பா செக்யூரிட்டி எல்லாம் யார் நினைச்சாலும் உள்ள வந்துடலாம், இருந்தாலும் ஜோக்கர் சேஃபா பாத்துக்கிற அளவுக்கு சேஃபா இருக்குன்னு சொல்லி பேட்மேன் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மேன்ஷன் சுத்தி நடந்து போய் செக் பண்ண போறாரு. பேட்மேன் மேன்ஷனை செக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப ட்ரவரோட ரூம் கிட்டயும் வராரு. உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் யாரு என்னன்னு சொல்லி பேட்மேனுக்கு தெரியாது, கவலையும் இல்ல. ட்ரவரை பாத்துட்டு அப்படி ஓரமா போலாம்னு சொல்லிட்டு போய் ட்ரவர் மேல இடிச்சிருந்தாரு. ட்ரவர் உடனே பேட்மேனை பார்த்து கண் எடுத்து நீட்டி பாத்து போக மாட்டேன்னு சொல்லி மறுறான். பேட்மேன் நினைச்சா ஒரே அடியில ட்ரவரோட கதையை முடிச்சு கட்ட முடியும், ஆனா இந்த மேன்ஷன்ல சேஃபா ஜோக்கர் வைக்கணுங்கிறதுக்காக பேட்மேன் திரும்பி ஜோக்கர் கிட்ட காமா பேசுறாரு. ட்ரவர் கேக்குற மாதிரி தெரியல, கண்ணை வச்சு பேட்மேனை மறட்டிட்டே இருக்கான். இந்த ரூம் குள்ள எப்படி ட்ரவர் கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற லெஸ்டருக்கு வெளியே தான் சத்தம் கேக்குது. என்ன பிரச்சனை சொல்லி பாக்குறதுக்காக இந்த பக்கம் வந்து ஒளிஞ்சு நின்னு சைலண்டா எட்டி பாக்குறான். எட்டி பார்த்த இந்த பக்கம் ட்ரவர் யாருக்கூடிய கண்ணை வச்சு சண்டை போட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. லெஸ்டருக்கு இதான் சரியான டைம் ஆகப்படுது, இங்கிருந்து எப்படி தப்பிச்சாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தங்கி இருக்கிற ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ஓபன் வழியா மேல இருந்து கீழே குதிச்சிடறான். பின்னாடி இருக்கிற மேன்ஷன்ல ட்ரவர் யாருக்குடைய சண்டை போட்டுருக்கான். அந்த சண்டை முடிச்சு ட்ரவர் லெஸ்டர் தேடுறதுக்குள்ள இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு லெஸ்டர் இங்கிருந்து தத்திரிக்க ஓடிட்டு இருக்கான். இப்ப நம்ம லெஸ்டர் கேரக்டர் இருக்கோம், இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா லெஸ்டரை பத்திரமா ஒமேகா வில்லேஜ் கூட்டிட்டு போனோம். அப்பனாத்தான் அங்க இருக்கிற மைக்கேல் கூட சேர்ந்து ட்ரவர் வந்தானாலும் அவனை எப்படியாச்சும் அந்த ஒமேகா வில்லேஜோட ஹெல்ப்போட எப்படியாச்சும் டவுன் பண்ண முடியும். ஆல்ரைட், இப்ப நம்ம லெஸ்டரை ஒமேகா வில்லேஜ் கூட்டிட்டு போனோம்னா இந்த பக்கத்துல இருந்து ஆப்போசிட்ல அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலையை தாண்டி கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் எமர்ஜென்சி கால் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரைட், காரை கொடுத்துனா ஓகே. இப்ப இங்க இருந்து நம்ம லெஸ்டரை கூட்டிட்டு பத்திரமா ஒமேகா வில்லேஜ் போனோம். இந்த பக்கம் ட்ரவர் பேட்மேனை போனா போதுன்னு விடுறான், இனி அவன் இந்த பக்கம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி பேட்மேன் மறுறான். பேட்மேனும் சரி இவன் கூட எல்லாம் பிரச்சனை வேணாம் சொல்லிட்டு இந்த பக்கம் நடந்து போயிடுறாரு. ட்ரவரும் கண்ணை உள்ள வச்சுட்டு சரி ரூம்ல போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போறான். ரூமுக்குள்ள வந்து பார்த்தா டெய்லர் எதிர்த்து நின்று இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு அம்மா லெஸ்டர் எங்க இங்கதான் இருந்தான், எங்க போறான்னு சொல்லி கேக்குறான். டெய்லர் மறுபடியும் தூங்கிறான், பாதி தூக்கத்துல எதிர்த்து நின்று இருக்கான். இவன் கேள்வி கேட்டோன்னு தூங்கிட்டான். சரி லெஸ்டர் எங்க போறான் சொல்லி பாக்கறதுக்காக ட்ரவர் இந்த பக்கம் வந்து தேடி பாக்குறான், எங்கேயுமே காணும். ஒருவேளை மேல எங்க வச்சிருக்கான் சொல்லிட்டு வந்து ரூஃப்லயும் பாக்குறான், எங்கேயுமே காணும். நம்ம வெளியே அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தப்ப லெஸ்டர் ஒருவேளை தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி சந்தேகத்துல இந்த பக்கம் வந்து மேன்ஷன் ஃபுல்லாவே செக் பண்ணி பாக்குறான். ட்ரவர் மேன்ஷனோட எல்லா பக்கத்துலயும் செக் பண்ணி பாக்குறான், லெஸ்டர் காணும். இந்த பக்கம் ஆஷ்லி நின்று இருக்கு, ஆஷ்லி கிட்ட போயிட்டு லெஸ்டர் பத்தியான்னு கேக்குறான். ஆஷ்லி நான் லெஸ்டர் கடைசியா மத்தியானம் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். ட்ரவர் அப்ப நம்ம வெளியே சண்டை போட்டுட்டு இருந்தப்ப இந்த லெஸ்டர் எப்படி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இங்க நின்றுட்டு இருக்கிற ஆஷ்லியோட பைக் எடுத்துட்டு லெஸ்டர் தட்டு இருக்காங்க போறான். இந்த பக்கம் லெஸ்டர் சேஃபா ஒமேகா வில்லேஜ் போறானா இல்லையா அடுத்த வீடியோல பாக்கலாம்.